ஒரு ஊர்ல அமலா அப்படிங்கிற கொடுமக்கார மாமியார் இருந்தாங்க. அவங்களுக்கு சாந்தமான சுந்தரிங்கிற மருமகளும் இருந்தான். அமலா சுந்தரிய எப்பவும் அடிச்சுக்கிட்டே இருப்பாங்க. ஒரு நாள் அவ மனசுக்குள்ளேயே, அம்மா எப்பவும் யாத்த என்ன அடிச்சுக்கிட்டே இருக்காங்க, எனக்கு இங்க நரகம் மாதிரி இருக்கு, எனக்கு சாகனம் போல இருக்கு அப்படின்னு அழுதா. அப்போ அமலா வந்து, என்னடி வேலை செய்யாம மூலையில உட்காந்துட்டு இருக்க, என்ன வந்து நாலு போடவா? பேனாத்த கொஞ்ச நேரத்துல எல்லாத்தையும் முடிச்சிடுறேன் அப்படின்னு அழுதுகிட்டே வேலையெல்லாம் செஞ்சான். எல்லா வேலையும் முடிஞ்சது. அப்போ சுந்தரியோட கணவன் வீட்டுக்கு வந்தான். வீட்டுக்கு வந்த கணவன் கிட்ட, அம்மா பாருடா, வீட்டுல உள்ள வேலையெல்லாம் நான் செய்யறேன், அவ உட்காந்து டிவி பாத்துக்கிட்டு இருக்கா, ஏமான்னு கேட்டா என்னையே கேள்வி கேக்குறீங்களான்னு என்கிட்ட அடிக்க வரா. என்னடி எங்க அம்மாவே அடிக்க போறியா, உனக்கு எவ்வளவு தைரியம் அப்படின்னு அவனும் அவளை அடிக்க ஆரம்பிச்சான். எனக்கு என்ன அடிக்காதீங்க, நான் தான் எல்லா வேலையும் செய்யறேன், என்ன அடிக்காதீங்க அப்படின்னு சொன்னாலும் யாரும் கேட்கல. அன்னைக்கு சுந்தரி தனியா உட்காந்துக்கிட்டு தனக்குள்ளேயே, அம்மா அப்பா நானும் உங்ககிட்டயே வந்துடுறேன், என்னால இந்த நரகத்துல இருக்க முடியல, நீங்க இறந்தப்பவே நானும் உங்களோட வந்திருக்கணும் அப்படின்னு அழுதுகிட்டே சொன்னான். ரொம்ப பாவமா இருந்தது. இது எல்லாத்தையும் தூரத்துல மரத்து மேல உட்காந்துருந்த ஒரு பேய் பாத்துட்டு சுந்தரி மேல அதுவும் ரொம்ப பரிதாபப்பட்டுச்சு. அப்போ சுந்தரி தான் சாகணும் அப்படின்னு சொன்னத கேட்டு பேய் அவ எதிர்க்க வந்துச்சு. அத பார்த்த சுந்தரி, நீ பேயா அப்படின்னு பயந்துகிட்டே கேட்டான். ஆமா நான் பேய் தான், ஆனா நீ ஏன் அதுக்கு பயப்படுற, செத்துப்போ, செத்து என்ன சாதிக்க போற, சுந்தரி இந்த நரகத்துல இருக்கறத விட நீ சாகறதே மேல்தான், உயிரோட இருக்கும் போது நான் கூட எதையும் சாதிக்கல, பேய் அப்படி சொல்லி சொர்க்கம் மாதிரி வாழ்க்கை இருந்தோம், அத நானே நாசம் பண்ணிக்கிட்டேன், நீ என்ன சொன்னாலும் சரி உன்னை சாக விட மாட்டேன் அப்படின்னு வேகமா அவளோட உடம்புல பூந்துக்குச்சு. அதுக்கு மறுநாளே அமலா சுந்தரி கிட்ட வந்து, என்னடி வேலை எதுவும் செய்யாம இங்க படுத்துட்டு இருக்க அப்படின்னு அவ முடிய புடிச்சாங்க. சுந்தரி உடம்புல இருந்த அந்த பேய்க்கு பயங்கர கோபம் வந்தது. ஏன் முடியவ பிடிக்கிற அப்படின்னு பேயா மாறி அமலாவ அடிக்க ஆரம்பிச்சான். ஐயோ ஐயோ பேய் பேய், என்ன அடிக்காத அடிக்காத, ரொம்ப வலிக்குது, என்ன விட்டுடு என்ன விட்டுடுமா அப்படின்னு சொல்லி அழ ஆரம்பிச்சிட்டாங்க. ஒரு நாளுக்கே உன்னால வலி தாங்க முடியலனா தினமும் சுந்தரிய போட்டு கொடுமைப்படுத்துறியே அவளுக்கு எப்படி இருக்கும், நீயும் ஒரு பெண்ணா, உன்னை விட பேயே தேவலாம், மனித ரூபத்துல இருக்க உனக்கு தகுதியே இல்ல, உன்னை இப்பவே கொல்றேன் பாரு. இல்ல இல்ல வேண்டாம், என்ன ஒண்ணு செஞ்சிடாத அப்படின்னா நான் சொன்னதை செய், இன்னையில இருந்து எல்லா வேலையும் நீதான் செய்யணும் அப்படின்னு அவங்கள எல்லா வேலையும் வாங்குச்சு. அந்த நேரத்துல சுந்தரியோட புருஷனும் வீட்டுக்கு வந்தான். அப்போ சுந்தரி உட்கார்ந்துட்டு இருந்தா, அவனோட அம்மா வேலைகள் செஞ்சுட்டு இருந்தாங்க. என்னடி உன்கிட்ட சொன்னல வீட்டு வேலையெல்லாம் நீ செய்யணும்னு அப்படின்னு அவளை அடிக்க போன உடனேயே அவ பேயா மாறி, ஏண்டா ஒரு பொண்ணு மேல கைய வைக்க உனக்கு வெக்கமா இல்ல, உண்மை என்னன்னு தெரியாம உங்க அம்மா சொல்றத மட்டும் கண்மூடித்தனமா நம்பிக்கிட்டு என்ன சித்திரவத பண்ணி கொன்னுட்டல்ல, இப்ப சுந்தரியையும் சாகடிக்க பாக்குறியா, நீ யாரு இன்னும் தெரியலையா, நான் உன் முதல் மனைவி பவானி அப்படின்னு சுந்தரி உடம்புல இருந்து வெளியில வந்தது. பேய் சொன்னதை கேட்ட அம்மா பையன் ரெண்டு பேருக்கும் பயம் வந்துருச்சு. அப்ப அந்த பேய் அழுதுகிட்டே, வரதட்சணைக்காக ரெண்டு பேரும் என்ன கொடுமைப்படுத்தி என்ன தற்கொலை செய்ய வச்சுட்டாங்க, இங்க பாரு சுந்தரி, நான் இவனோட முதல் மனைவி, இந்த கொடுமக்காரி என்னை எவ்வளவு கொடுமைப்படுத்தினாலும் நான் வாய மூடிக்கிட்டு இருப்பேன். நீ சொன்னது நிஜமா, இது இவருக்கு ரெண்டாவது திருமணமா, இது எனக்கு தெரியாதே. உன்கிட்ட எப்படி சொல்லுவான், உன்னை ஏமாத்தி ரெண்டாவதா கல்யாணம் பண்ணிக்கிட்டான். அத கேட்ட சுந்தரி ரொம்ப கஷ்டப்பட்டா. பல கனவுகளோட இந்த வீட்டுக்கு வந்த என் கனவெல்லாம் நாசம் பண்ணிட்டாங்க, தினமும் என்ன கொடுமைப்படுத்தி அடிச்சு கடைசியா என் உயிரை மாய்ச்சுக்க இவங்களே காரணமா இருந்தாங்க. இவங்கெல்லாம் பேய்ங்க, இவங்களை இப்படியே விட்டா என் உயிரோட உன் உயிரையும் சேர்த்து இன்னும் எத்தனை பொண்ணுங்க உயிரை அழிப்பாங்களோ, அதனால இவங்க ரெண்டு பேரையும் கொன்னுடுறேன் அப்படின்னு அவங்க கிட்ட போனான். அப்போ சுந்தரி குறுக்க வந்து, வேண்டாம் வேண்டாம், எனக்காக இவங்க ரெண்டு பேரையும் விட்டுடு, என் கணவரை கொன்னு என்ன அனாதி ஆக்கிடாத, உனக்கு நடந்தது தப்புதான் இல்லன்னு சொல்லல, இப்ப என்ன சொல்ல வர, இவங்கள விட்டுற சொல்றியா? ஆமா, எனக்கு ஒரு வாய்ப்பு கொடு, நான் இவங்கள மாத்துறேன், தயவு செஞ்சு இந்த இடத்த விட்டு போயிடு. சரி, நான் இவங்க ரெண்டு பேரையும் விட்டுடுறேன், இவங்க மறுபடியும் இதே மாதிரி செய்ய ஆரம்பிச்சா உயிரை எடுத்துருவேன்னு சொல்லு, ஜாக்கிரத அப்படின்னு சொல்லி அந்த பேய் அங்கிருந்து மறைஞ்சு போயிடுச்சு. அதுக்கப்புறம் அவங்க ரெண்டு பேரும் மாறி சுந்தரிய மாறி மாறி நல்லபடியா பாத்துக்கிட்டாங்க.
அத பார்த்த பேய் கூட ரொம்ப சந்தோஷப்பட்டுச்சு. முதல் பாகத்துல செத்துப்போன அம்மா ஆனந்த் எப்படி வாழணும்னு சொல்லிட்டு மறைஞ்சு போயிட்டாங்க. அப்பயிலிருந்து ஆனந்த் தன்னோட அம்மா சொன்னபடியே வாழ ஆரம்பிச்சான். அப்படி இருக்கும்போது ஆனந்த் தன்னோட அப்பாக்கு ஏற்பட்ட வியாதிய குணப்படுத்தலான்னு அவரை பட்டணத்துக்கு கூட்டிட்டு போனான். அந்த விஷயம் தெரியாத அம்மா பேய் வீட்டுக்கு வந்தது. ஆனந்த், ஆனந்த், நான் தாண்டா அம்மா வந்திருக்கேன், ஒரு தடவை வாடா கண்ணா அப்படின்னு அங்க எங்கேயும் பார்த்தது. ஆனா அதுக்கு யாருமே அங்க தென்படல. ஐயோ, என் குழந்தை என் கணவன் யாரையும் காணுமே, ஒருவேளை அவங்க பட்டணத்துக்கு போயிருப்பாங்களோ அப்படின்னு அவங்கள தேடி அந்த பேய் கூட பட்டணத்துக்கு போச்சு. ஆனந்த் அவங்க அப்பாவை ஹாஸ்பிட்டல்ல சேர்த்து மருத்துவம் பார்த்து வீட்டுக்கு கூட்டு வந்தான். இப்ப அவரோட உடம்பு கொஞ்சம் நல்லா இருந்தது. ஆனந்த், நம்ம பாட்டுக்கு இங்க கிளம்பி வந்துட்டோம், ஒருவேளை நம்மள பாக்க அம்மா அங்க வந்திருந்தா என்ன பண்றது? அப்பா, அம்மா கண்டிப்பா நம்மள தேடி இங்க வருவாங்க. ஏன்னா அம்மாவோட அன்பு அவ்வளோ பெருசுப்பா. அம்மாக்கு நம்ம எங்க இருக்கோம்னு கூட தெரியும். இங்கதான் இருக்கோம்னு தெரிஞ்சு இங்கதான் வருவாங்க. உங்க அம்மாவை பத்தி உனக்கு எவ்வளவு நல்லா தெரியுது. உன் அம்மா மட்டும் உயிரோட இருந்தா ரொம்ப சந்தோஷப்பட்டு இருப்பா அப்படின்னு ரொம்ப பெருமைப்பட்டாரு. அந்த நேரத்துல ஸ்வப்னா பேய் ரூபத்துல அங்க வந்தா. ஏங்க அழறீங்க? நான் உயிரோட இல்லதான், ஆனா ஆவியா உங்களோடவே இருக்கல்ல. நீங்க வருத்தப்படாதீங்க, இப்படியாவது சந்தோஷமா வாழலாம். அம்மா, எனக்கு தெரியும் நீ கண்டிப்பா இங்க வருவேன்னு சொல்லி. கடவுளுக்கு கொஞ்சம் கூட என் மேல கருணையே இல்லம்மா. அதனாலதான் என்ன உன்கிட்ட இருந்து பிரிச்சுட்டாரு. கடைசி நேரத்துல உன் முகத்தை கூட என்ன பாக்க விடாம பண்ணிட்டாரு அப்படின்னு மறுபடியும் அழுதான். அழாதடா கண்ணா அப்படின்னு அவனை மடியில படுக்க வச்சுக்கிட்டான். நீங்க எல்லாரும் ஏன் இவ்வளவு கவலைப்படுறீங்க? நான் உங்களோடவே தானே இருக்கேன், நம்ம எல்லாம் ஒன்னாவே இருக்கலாம் அப்படின்னு சொன்னான். இருந்தாலும் தன்னோட மனசுல மட்டும் அவ தான் செத்ததுக்கு எவ்வளவு கஷ்டப்படுறோம், என் கணவனையும் குழந்தையையும் விட்டு பிரிய செஞ்ச அந்த கடவுள் மேல எவ்வளவு கோபமா இருக்கும் அப்படின்னு சொல்லிக்கிட்டு இருந்தா. அந்த கடவுளால என் உயிரை தான் எடுக்க முடியும், ஆனா அம்மா பாசத்தை எடுக்க முடியாது இல்ல அப்படின்னு மனசுல நினைச்சுக்கிட்டான். எந்த ரூபத்துல வேணாலும் நான் வந்து என் பையனுக்கு என் அன்பை காட்டுவேன் அப்படின்னு மனசுக்குள்ளே சொல்லிக்கிட்டு இருந்தான். ரொம்ப நேரம் கழிச்சு ஆனந்த் தன்னோட வேலை விஷயமா வெளியில போகணும்னு சொல்லி தன்னோட அப்பா அம்மா கிட்ட சொல்லிட்டு வெளியில கிளம்பி போனான். சொப்னாவும் ரமேஷும் உட்கார்ந்து பேசிக்கிட்டு இருந்தாங்க. என்னங்க, உங்ககிட்ட நான் அதிகமா பேச மாட்டேங்கிறேன்னு கஷ்டப்படாதீங்க. என்னோட கவலை எல்லாம் உங்க ரெண்டு பேர் மேலையும் தான். ஆனா நான் இல்லனா ஆனந்த் ரொம்ப உடைஞ்சு போயிடுவான், அதனாலதான் நான் இப்படி பண்றேன். அவன் அழறது பார்க்க முடியாம தான் நான் வந்து அவன்கிட்ட பேசிக்கிட்டு இருக்கேன். எந்த ரூபத்துல நான் இருந்தாலும் பரவாயில்ல. ஸ்வப்னா, நான் உன்ன தப்பாவே நினைக்கல. உலகத்துல எல்லா அம்மாக்கும் தன்னோட பசங்க தான் முதல் சொத்து, அதுக்கப்புறம்தான் புருஷனும் மத்தவங்களும். உனக்கு எவ்வளவு வேணுமோ உன பாத்துக்க. உயிரோட இருக்கும் போதுதான் உனக்கு அந்த பாக்கியம் கிடைக்கல, இப்பவாவது அதை நீ செய். சரிங்க, உங்க உடம்பு எப்படி இருக்கு? சரியா மருந்தெல்லாம் எடுத்துக்கிறீங்களா? நான் ரொம்ப நல்லா இருக்கம்மா, உன் பையனோட புண்ணியத்தாலதான் நான் ரொம்ப சந்தோஷமா இருக்கம்மா. என் பையன் மட்டும்தானா, உங்களுக்கு பையன் இல்லையா என்ன அப்படின்னு சாதாரணமா பேசிக்கிட்டாங்க. அப்படி பேசிட்டு இருக்கும் போது திடீர்னு அவங்க மறைஞ்சிட்டாங்க. சொப்னா, சொப்னா, எங்கம்மா போயிட்ட அப்படின்னு பதட்டப்பட்டாரு ரமேஷ். அப்பா அவருக்கு ஒரு குரல் மட்டும் கேட்டுச்சு. என்னங்க, நான் எப்ப வருவேன் எப்ப மறைவேன்னு எனக்கே தெரியாது அப்படின்னு சொன்னா. அப்படியெல்லாம் சொல்லாத, நீங்க ஒன்னும் பயப்படாதீங்க. என் உருவம் எப்ப வருதோ அப்ப நான் உங்க முன்னாடி வரேன்.